Wait, but. Wait. Okay. Center, ma. No. Look center, ma'am. No phone. At the I'm going to go to the house. Now it's a pan India world. So, நம்ம வந்து வெறும் சவுத்ல மட்டும் நடிக்கிறோம் இல்ல நார்த்ல மட்டும் நடிக்கிறோம் இல்ல வெறும் கன்னடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லேங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாம pan India level ல நடிச்சிட்டு இருக்கோம். சோ எனக்கு அப்படி ஒண்ணு பெருசா ஹையர்கி இல்லாம இந்த ஹோல் ஒரு இந்தியன் மூவியா நம்ம வந்து நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. என்னன்னா லேங்குவேஜ் கத்துக்கிட்டா நல்லது. இது வந்து நான் சொல்லுவேன். சின்ன திரையில இருந்து பெரிய திரை கண்டிப்பா சார் அது டிரான்சேஷன் ஆகுறது கஷ்டமான விஷயம் தான் பிகாஸ் அகெயின் இன்னொருத்தர் கேட்ட கேள்வினாலே அங்கேயே வர தமிழ்லயே நிறைய பேர் இருக்கும் நிறைய பெண்கள் இருக்கும் நல்ல பேசுறவங்க இருக்கும் நல்ல நடிக்கிறவங்க கூட இருக்கும் பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணா வேற ஒரு இதுல இருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் திருப்புனீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷனில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம நல்லா நடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் என்னோட ஒரு பிக் பாஸ் மறுபடியும் சொல்கிறேன் பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர் மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கற்றுக் கொடுக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் இப்படி 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 இருக்கலாம்ப்பா நம்ம வந்து
நிறைய பேர் கிட்ட எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இதை மட்டும் தான் பிக் பாஸ் கொடுக்கும். கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது. நம்ம உள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும் தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும். நீங்க யார் என்ன கேக்குறீங்களா? எனக்கு சுத்தமா புரியல. எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்றீங்களா? நான் ஹீரோயின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணதில்லைங்க. நான் வந்து இந்த கேரக்டருக்கு அந்த மேம் கரெக்டாக இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னே அவங்க பண்ண பர்ஃபார்மு, அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயங்கள், அது எல்லாமே நான் பார்த்து அவங்களுடைய பர்ஃபார்மை பார்த்து அந்த அவங்களுடைய தோரணம், அதாவது வந்து இந்த இந்த ஸ்கல்ப்சருக்கு இது தான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான். நான் பேசிக்காக ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த உருவம் கரெக்டாக இருக்கும், அவங்க அந்த பர்ஃபார்ம் பக்காவாக அவங்க பண்ணதுனால நான் வந்து அதை செலக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் தவிர, மற்ற அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி. டைப் காஸ்ட் ஆகிடும் சார். ஆக்சுவலி பார்த்தா என்னை வந்து ஆல்மோஸ்ட் டைப் காஸ்ட் ஆகிடுச்சு. சி, இப்போ அம்மன் கேரக்டர்ஸ் பண்ணேன்னா சின்ன திரையில் அம்மன் கேரக்டர்ஸ் வந்தாலே என்ன தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அது டைப் காஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு எமோஷ்னல் கேரக்டர் இருக்குது, ஒரு பயங்கரமாக ஒரு அழுக ஒரு காட்சிகள் நிறைய இருக்குது அந்த கேரக்டருக்கு. அப்படின்னா ரச்சிதாவை கூப்பிடுங்கப்பா, இப்படிதான் ஃபோன்ஸே வரும். ஸோ சின்ன திரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணும்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரகட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது உள்ள.
இந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லை நார்மலி ஒரு அழுற கேரக்டர் இல்லை அம்மன் அப்படி வந்தாலும் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜானர்ஸை ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கேன், ஸோ இதுவும் ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்குது. தட் இஸ் ஃப்ரம் சின்ன திரையிலேருந்து இது வந்து கொஞ்சம் பெரிய திரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம், ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். Okay, thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.